அன்பிற்கினிய அக்குணித்தி டிவி நேர்களே, உங்கள் அக்குணித்தியின் அன்பு வணக்கங்கள். இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர், அதை நம்ம எனக்கு பிபி இருக்குது, எனக்கு பிபி இருக்குது அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு பழக்கம். பிபி இல்லை அப்படின்னா, பிபி இல்லையா அப்படின்னு அதிசயமாக கேட்குற அளவுக்கு இன்றைக்கி இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று அப்படிங்கிற ஒரு மாயை உருவாகிவிட்டது. இரத்த அழுத்தம்னா என்ன, அது வருவதற்கு காரணம் என்ன, எது உண்மையிலேயே இரத்த அழுத்தம், எது மிக சரியான இரத்த அழுத்தம் என்ற அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அதாவது மனித உடலின் சராசரியாக இரத்த அழுத்தம் அப்படின்னு மருத்துவத்துறை ஒரு கணக்கீடு கொடுத்துருக்காங்க. 120/80 அப்படின்னு ஒரு அளவு, இந்த அளவீடு தான் மனிதனுடைய சராசரி இரத்த அழுத்தம் அப்படின்னு. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே, மனிதர்கள் அத்தனை பேருக்கும் இந்த அளவில் தான் இரத்த அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்வது உண்மையா? இல்லை, இது தோராயமான ஒரு கணக்கு, இது வந்து ஒரு நடுநிலையான தோராயமான ஒரு கணக்கு. இந்த 80/120 அப்படிங்கிற ரேஷியோவில் இருந்து கூடலாம் குறையலாம், அதை யாரும் சொல்கிறதே இல்லை. இந்த 120லேருந்து 10 பாயிண்ட் கூடிடக்கூடாது. ஐயோ எனக்கு பிபி வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, எனக்கு பிபி கூடிருச்சு. ஒரு காலத்தில் மருத்துவமனை சென்று மருத்துவர் சந்தேகம் இருந்தால் மட்டும் இரத்த அழுத்தத்தை பார்த்து அதற்கான ஆலோசனையும் அறிவுரையும் சிகிச்சையும் அளிக்கிற முறை இருந்தது. ஆனால் இன்றைக்கி பிபி அப்பார்ட்டஸை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, நைட்டு படுக்கும்போது ஒரு தடவை, ஒரு நாளைக்கு 4 தடவை செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி, சில பேர் ஹோம்ஒர்க் மாதிரி நோட்டு போட்டு எழுதுகிறவங்களாம் இருக்காங்க. காலையில் இவ்வளவு பிபி இருந்தது, நைட்டுக்கு இவ்வளவு பிபி இருந்தது, இந்த ஒரு வாரமாக ஆவரேஜ் இவ்வளவு இருந்தது, வேறு வேலையே இல்லையா நமக்கு? இரத்த அழுத்தம் என்பது நோய் அல்ல, ஆனால் இன்றைக்கி அது ஒரு நோயாக வரையறுக்கப்பட்டு எல்லோரையும் பயமுறுத்தி பிபி வந்துருச்சு அப்படின்னா விடாமல் மாத்திரை சாப்பிடணும், அது சாகிற வரையும் சாப்பிடணும். எது பிபி சாகிற வரையுமா, நாம் சாகிற வரையுமா, ஒரு கேள்வி கோட்டு பார்க்கணும் இல்லையா? மண்டை மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் சாப்பிடணும். ஏன், இரத்த அழுத்தம் வந்துருச்சுன்னா போகவே போகாது, அது என்ன கொடிய வியாதியா? இரத்த அழுத்தம் என்பது நோய் அல்ல, சின்ன பலகீனம். உடலில் எங்காவது ஏதாவது ஒரு உபாதை இருந்தால் அதை உணர்த்துவதற்கு அந்த பகுதியினுடைய பாதிப்பை உணர்வுகளாக இதயத்திற்கு கடத்தும்போது இதய துடிப்பு அதிகமாகும். இப்போ காலில் எனக்கு முள் குத்திருச்சு அப்படின்னா, ஓ அப்படின்னு ஒரு வலி உணர்வை நான் உணர்ந்து என்னை அறியாமல் நான் கத்துறேன் அப்படின்னா, அந்த வலிக்கிற முள்ளை எடுத்தாச்சு, அந்த வலி உணர்வு கடுக்குது அப்படின்னா, அந்த உணர்வு மாறும் வரை என்னுடைய இதய துடிப்பு சற்று கூடுதலாக இருக்கும். அப்போ உடம்பில் எங்காவது ஒரு பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பினுடைய அறிகுறியை உணர்த்தக்கூடிய ஒன்றாக தான் இரத்த அழுத்தம். இரத்த அழுத்தம் என்பது நோய் அல்ல, அந்த இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு மருந்து மாத்திரை சாப்பிடுவது என்பது தவறானது, மிக 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 தவறானது. இரத்த அழுத்தத்திற்கு தொடர்ந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டே வந்தால் நிரந்தர நோயாளியாக மாறிவிடுவோம், விட்டால் மிகப்பெரிய ஒரு நோய்க்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதிலையும் முக்கியமாக பக்கவாதம், ரத்தம் பிபி மாத்திரை நிப்பாட்டிட்டீங்களா அவ்வளோதான், எப்போ வேணாலும் உனக்கு ஸ்ட்ரோக் வரும், ஏதாவது ஆர்கான் ஃபெயிலியர் ஆயிரும், பிபி மாத்திரை நிப்பாட்டவே கூடாது, சாகிற வரையும் சாப்பிடணும், ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு கொடிய வியாதி. அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். இதயத்திலிருந்து ரத்தம் உடல் முழுவதும் சென்று மீண்டும் இதயத்தை அடையக்கூடிய இரத்த சுழற்சி, இரத்த ஓட்டம் என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கம் உடல் இயங்குவதற்கேற்ப, மனசு உணர்ச்சி வயப்படுவதற்கேற்ப, கிளைமேட் தட்பவெப்பநிலை மாறுவதற்கேற்ப
இதே துடிப்பினுடைய அழுத்தமும் வேகமும் இரத்த ஓட்டத்தினுடைய அழுத்தமும் வேகமும் கூடும் குறையும். இது இயல்பு. ஆனால் அளவுக்கு அதிகமானால் நோயாக மாறும். அதாவது சில நோய்க்குறிகளை வெளிப்படுத்தும். அது நோயல்ல, அதனால் சில நோய்க்குறிகளை வெளிப்படுத்தும். மிகவும் குறைந்து போனால் அதனால் உடம்பில் சில உபாதைகளை வெளிப்படுத்தும். சில உபாதைகளினுடைய பாதிப்பின் காரணமாக தான் குறைஞ்சு போகும், சில பாதிப்பின் காரணமாக தான் அதிகமாகும். நாம் இப்போ என்ன செய்யணும்னா, உடம்பில் என்ன பிரச்சனைங்கிறத விட்டுட்டு செக் பண்ணும்போது பிபி கூட இருக்குது, பிபி தான் பிரச்சனை அப்படின்னு பிபி மாத்திரை போட்டு இதே துடிப்பை குறைப்பதோ இரத்த அழுத்தத்தை குறைப்பதோ சரியான சிகிச்சை அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முதல்ல எது சரியான அளவு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த 120/80 அப்படிங்கிற ரேஷியோ, 24 மணி நேரமும் எல்லாருக்கும் இதே அளவில் பிபி இருந்தால் இருக்குமா? இருக்கணுமா? இருக்கக்கூடாது. கூடணும் குறையணும். இப்போ நான் சிரிக்கணும்னா எனக்கு ரத்த அழுத்தம் கூடணும். நான் கோவப்படணும்னா ரத்த அழுத்தம் கூடணும். நான் ஓடணும்னா எனக்கு ரத்த அழுத்தம் கூடணும். ஒரு வெயிட்டை தூக்கணும்னா, மூச்சு தம் கட்டி ஒரு வெயிட் தூக்கணும்னா எனக்கு பிபி கூடணும். அப்போ தான் அந்த வேலையை என்னால் செய்ய முடியும். புரியுது இல்லையா? இப்போ நான் அமைதியாக இருக்கணும், தியானம் செய்யணும்னாலோ, தூக்கம் வரணும்னாலோ, நான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகணும்னாலோ என்னுடைய பிபி குறையணும். அப்போ தான் இயல்பாக என்னுடைய உடல் இயங்கும். அப்போ உடல் இயக்கத்திற்கேற்ப, மன இயக்கத்திற்கேற்ப இரத்த அழுத்தம் கூடும் குறையும் என்பது யார் சொல்லிக் கொடுக்கறது? இது தெரியாதனால தான் பயந்து பயந்து, ஐயோ பிபி வந்துருச்சு, பிபி மாத்திரை சாப்பிட்டீலாம், பிபி மாத்திரை சாப்பிட்டீலாம், காலையில் மாத்திரை, நைட்டுக்கு மாத்திரை. இப்போ புரிஞ்சுக்கிடுவோம், 110/70 அப்படின்னு இரத்த அழுத்தம் 10 பாயிண்ட் குறையலாம். இதுக்கு பேர் லோ பிபி கிடையாது. இதை விட 100/60 குறையலாம். இதுக்கு பேர் லோ பிபி கிடையாது. இதுக்கு மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா வாக்கிங் போனாலோ, ஒரு யோகா எக்ஸசைஸ் பண்ணாலோ, ஒரு மூச்சு பயிற்சி பண்ணாலோ, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாலோ, அழகாக பிபி நார்மல் கூடிய அந்த தேவைக்கேற்ப. புரியுது இல்லையா? அதிக கவலை, அதிக மன அழுத்தம், தூக்கமின்மை, உடற்சோர்வு, பலகீனம், லோ பிபி, லோ சுகர் வரும். அப்போ என்ன தவறுனால அது ஏற்பட்டதோ அதை சரி செய்யணுமே தவிர இரத்த அழுத்தத்தை கூட்டுறதும் குறைக்கிறதும் நம்ம செய்யக்கூடாது. பிறந்தது முதல் 40 வயது 50 வயது வரை நம்ம உடம்பில் இரத்த அழுத்தத்தை யார் கட்டுப்படுத்தி இயக்கியது? பிறந்ததுலேருந்து மாத்திரை போட்டு தான் பிபியை மெயின்டைன் பண்ணிங்களா? நம் உடம்பில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் உடல் இயக்கத்திற்கேற்ப, மன இயக்கத்திற்கேற்ப இரத்த அழுத்தத்தை தேவைக்கு ஏற்ப கூட்டுவதும் குறைப்பதும் சமநிலையில் அது கட்டுப்படுத்தி இயக்கி வந்தது. அதற்கான வேலையை செய்கிற ஆர்கான் சிறுநீரகமும் கல்லீரலும். இரத்த அழுத்தத்தை அளவுக்கு அதிகமாகாமல், குறைந்து போகாமல், அதை சீரான இயக்கத்தில் அதை மெயின்டைன் பண்ணுறது கல்லீரலும் சிறுநீரகமும். இதே மல்ல. புரியுது இல்லையா? அப்போ இந்த இரத்த அழுத்தம் அதிகரிப்பதற்கு அளவு 130/90 அப்படின்னு கொஞ்சம் கூடுதுன்னு வச்சுக்கிடுவோமே, இதுக்கு பேர் ஹை பிபியா? கிடையாது. இதே அளவு கொஞ்சம் குறைஞ்சு 130/140/100 அப்படின்னு அதிகமானாலோ, அல்லது 160/110 கூடினாலோ, இதுக்கு பேரும் ஹை பிபி கிடையாது. 10-20 பாயிண்ட் அதிகரிக்கலாம், குறையலாம். ஆரோக்கியம் அது நோய் அல்ல. மிக அதிகமானாலோ வயதிற்கேற்ப, இப்போ 50 வயதுக்கு மேலே 60-70 வயது இருக்கக்கூடியவங்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். உடம்பில் சுறுசுறுப்பு கிடையாது. அப்போ இமோஷ்னல் காரணமாக என்ன ஆகும்? உட்காந்த இடத்துல என்னால் இன்னும் ஒன்றும் முடியலையே, வயசாயிருச்சே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்களுடைய ரத்த அழுத்தம் அதிகரிக்கும். அது 160/110 வரலாம். அதுக்கு பேர் பிபின்னு சொல்லி மாத்திரை சாப்பிடக்கூடாது. 180க்கு மேலே போகும்போது, 200-220 எல்லாம் போனால்
அது உடம்பில் வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதன் காரணமாக பிபி கூடுது, அது உடம்பில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், அது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இரத்த அழுத்தம் என்பது மிக அளவுக்கு அதிகமாக போவதோ மிகவும் குறைந்து போகிறதோ உயிருக்கு ஆபத்து, அது உண்மை. ஆனால் எப்பொழுதுமே இதே அளவு இருக்க வேண்டும் என்று சொல்வது நம்புவது தவறு. அப்போ நம்ம ஓய்வு எடுக்கும்போது உறக்கத்தின் உச்சத்தை அடையும் போதெல்லாம் இரத்த அழுத்தம் குறைய வேண்டும், குறையும், அதுக்கு லோ பிபி கிடையாது. சிரிக்கும்போது, அழுகும்போது, ஓடும்போது, குதிக்கும்போது, விளையாடும்போது இரத்த அழுத்தம் கூடும், அதுக்கு பேர் பிபி கிடையாது. அப்போ எனக்கு பிபி இருக்குது பிபி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி பிபி அப்பாட்டஸ் கையில் வச்சு கட்டி அடிக்கடி செக் பண்ணி செக் பண்ணி மாத்திரை போடுறது அளவுக்கு அதிகமாக. இப்போ 100 பேரில் 80% இந்த பயத்தின் காரணமாக தான் மாத்திரை சாப்பிட்றாங்க. அதனால தான் அந்த மாத்திரையை விட்டவுடனே அவங்களுக்கு பக்கவாதம், ஸ்ட்ரோக்கோ, பல்வேறு விதமான பாதிப்புகள், ஆர்கான் ஃபெயிலியர்லாம் வருது. தயவுசெய்து பிபிக்கு மாத்திரை எடுக்கணும் அப்படிங்கிறது முறையாக மருத்துவர் பரிசோதனை செய்து எதன் காரணமாக இரத்த அழுத்தம் கூடியிருக்கு என்று ஆராய வேண்டும். அதை விட்டுட்டு பிபி அப்பாட்டஸில் பிபி வந்துருச்சு கூட காட்டுது, நீ பிபி மாத்திரை நீலேருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், புரியுது இல்லையா? 4 இடத்துல கடன் வாங்கிட்டேன், கடன்காரன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான், எப்படி கட்டுறேன்னு தெரியல, தூக்கமே இல்லை, 2 நாளாக தூக்கம் முடிச்சிட்டேன், என்ன பிபி கூடுமா கூடாதா? இப்போ நான் பிபி மாத்திரை சாப்பிடணுமா? நான் கேட்குறேன். திடீர்னு ஒரு நண்பர் மூலமாக ஒரு தொகை வருது, 5 லட்சம் வருது, 10 லட்சம் வருது, கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டேன், இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரீயாக இருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக மைண்டு ஃப்ரீ ஆகிடுச்சு, என்னுடைய பிபி நார்மல் ஆகிடுது. சூழ்நிலைக்கேற்ப, வாழ்வியலுக்கேற்ப, தட்பவெப்ப நிலைக்கேற்ப, வெயிலில் மத்தியானம் உச்சி வெயில், 12 மணி 1 மணி அவசரமாக வேறு வழி இல்லாமல் வெயிலில் நடக்க வேண்டிய அவசியம் இருக்குது, நடந்து அவசரமாக போகும். அப்போ அந்த வெயிலினுடைய தாக்கத்தினால ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது வேர்த்து கொட்டி இரத்த அழுத்தம் கூடலாம், கூடுமா இல்லையா? நம்மளுடைய இரத்த உறவுகள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு கவலைப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சு எதுவும் நடந்துருமோன்னு பயப்படுறோம், பிபி கூடும். இதுக்கெல்லாம் பிபி மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும், தூங்கினா சரியாயிரும், குளித்தா சரியாகும், நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தால் சரியாகும். உண்மையிலே இரத்த அழுத்தம் என்பது இதயம் சார்ந்ததோ இரத்த குழாய் சார்ந்ததோ கிடையாது. இரத்தத்தில் அளவுக்கு அதிகமான அமிலச்சத்து கூடுதலாக இருந்தால் இரத்தம் கொதிப்படையும் போது இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம். அதற்கு அதிகபட்சமான காரணம் தூக்கமின்மை, மன அழுத்தம், மன இறுக்கம், மனச்சோர்வு, மன பலகீனம், உடம்புக்கு தேவையான அளவு உடற்பயிற்சி கொடுக்காத வாழ்க்கை சூழல், அல்லது நம்ம வசிக்கக்கூடிய இடம் என்பது தட்பவெப்ப நிலை, அதிக குளிர்ச்சியோ அதிக வெயிலினுடைய தாக்கமோ இருந்தால், அல்லது காற்றோட்டம் இல்லாத இடத்தில் இருந்தாலும் இரத்த அழுத்தம் கூடலாம். அக்குப்பஞ்சர் முறைப்படி இரத்த அழுத்தம் என்பது இதயம் சார்ந்தது அல்ல, நுரையீரல் சார்ந்தது. அதனால் இரத்த அழுத்தம் பிபி இருக்கக்கூடியவங்க 1 வாரம் தொடர்ந்து மூச்சு பயிற்சி செய்யுங்க, உங்களுடைய பிபி அழகாக குறையும். நுரையீரல் கிளர்ச்சி அடையும் போது இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகரித்து, இரத்த ஓட்டம் அதிகரித்து, இரத்தத்தினுடைய தட்பவெப்ப நிலை குறைந்து, அதனுடைய சூடு தணியும் போது பிபி அழகாக குறையும், இயல்பு நிலைக்கு வரும். அப்போ இரத்தத்தினுடைய உஷ்ணம், இரத்தத்தினுடைய ஆசிட் லெவல் குறையும் போது சிறுநீரகத்தினுடைய இயக்கம் சீராகும், கல்லீரினுடைய இயக்கம் சீராகும். அப்போ இதயத்தினுடைய இயக்கத்தை கட்டுப்படுத்தி பாடி டெம்பரேச்சரும் நார்மலில் இருக்கும், பாடி இன்டர்னல் ஹீட், எக்ஸ்டர்னல் ஹீட் அதிகமாகாது, எனி இமோஷனல் ஃபேக்டர் வராது, பிபி கூடாது. அப்போ இரத்த அழுத்தம் கூடுவதும் குறைவதும் உடம்பில் ஏதாவது ஒரு சின்ன பலகீனத்தின் காரணமாகவோ, அல்லது மன ரீதியான சில இமோஷனல் காரணமாகவோ, அல்லது நம்ம இருக்கக்கூடிய இடத்துல காற்றோட்டம் இல்லாத தட்பவெப்ப நிலை காரணமாகவோ ஏற்படலாம். சரியான ஓய்வும் உறக்கமும் உணவு முறையும் உடற்பயிற்சியிலும் அக்கறை இருந்தால் நிச்சயமாக இரத்த அழுத்தம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தாது. இரத்த அழுத்தம் என்பது நோய் அல்ல, உடம்பில் ஏதோ ஒரு பலகீனத்தினுடைய அறிகுறி. இந்த அடிப்படை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இன்னையிலிருந்து உங்களுடைய பிபி செக் பண்ணி பார்க்குற வேலையை முதல்ல நிப்பாட்டிட்டு அந்த நேரத்துக்கு ஏதாவது உடம்புக்கு உடற்பயிற்சி செய்யுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க, நுரையீரல் கிளர்ச்சி அடையும் போது இதயம் ரொம்ப இயல்பாக இயங்கும்,
வாழ்வுகளில் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. இரத்த குழாய்களில் சுருக்கமோ அடைப்போ அல்லது இரத்த ஓட்ட தடையோ ஏற்படாது. பிபி என்பது நோய் அல்ல, சின்ன பலகீனம். பயம் போயிருச்சா? இதற்கு என்ன மாதிரியான உணவு முறை எடுக்கணும்? அப்படி ஒருவேளை இருந்தால் நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு டக்குன்னு விட முடியாதே அப்படின்னா, எந்த மாதிரியான அக்குப்பஞ்சர் புள்ளிகளை நாம் தொடர்ந்து தூண்டினால் மருந்து மாத்திரையிலிருந்து விடுபடலாம், இரத்த அழுத்தம் என்ற ஒரு பாதிப்பில் இருந்து நிரந்தரமாக விடுபடலாம் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.